அடுத்ததாக அவர் தான் கேட்கிறார் நினைக்கிறேன், பேரகானா, ஒரு விஷயத்தில் நான் சொல்வதில் ஒருவர் சந்தேகம் கொடுக்கிறார், அப்போது சத்தியம் செய்து கூறலாமா கேட்கிறார். இப்ப நம்ம ஒரு ஆட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசும்பொழுது ஏதோ ஒரு மேட்டரை சொல்றோம், என்ன மேட்ரு, நடந்த சம்பவத்தை பத்தி இப்படிதான் நடந்துச்சுன்னு நான் ஒன்றை சொல்றேன். யார்கிட்ட நான் சொல்றோம்னு அவர் வந்து சந்தேகப்படுறார், இல்ல நம்ப முடியல அப்படிங்கிறார். அப்படிங்கும் போது வந்து நம்ம அல்ல மேல சத்தியமா அது அது அப்படிதான் சொல்லி சொல்லலாமா கேட்கிறார். நம்ம சொல்றோம், ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொல்றோம், அதை செய்தா கடந்த காலத்துக்கு தான், வருங்காலத்தை பத்தி சொல்றதுக்கு இல்ல. வருங்காலத்தை பற்றி எல்லாம் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று வாக்குறுதியில் உள்ள எதை சொல்றது, நடந்த நிகழ்ச்சியை சொல்றோம். நடந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்து நான் கேட்டதை ஒரு ஆள்கிட்ட நான் சொல்றேன், அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டால் சந்தேகப்படுறாரு. அப்ப நான் சொல்றத ஒரு சந்தேகம் இல்லாம நம்பணும் என்றால் நான் வந்து சத்தியம் செய்யலாமா, சத்தியம் செஞ்சு கூடாது. அதாவது சத்தியத்தை பொறுத்தது நல்லா விளங்கிக்கிறேன்னு சில ஆளுக்கு சத்தியம் எதுக்கு தான் சத்தியம் அப்படி அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. சத்தியம் என்பதற்கு சில அத்தர் ஒரு அளவுகள் இருக்குது. நான் ஒன்றை சொல்றேன், நான் சொல்லும் போது யார்கிட்ட சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்றேன். நான் வந்து ஒரு முஸ்தபாட்ட போய் ஒரு செய்தியை சொல்றேன், நான் சொல்லும் பொழுது அந்த முஸ்தபா வந்து நான் மறுக்கிறார். மறுத்தா நான் சத்தியம் செஞ்சு சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன், நான் சத்தியம் செய்து சொன்னால் அந்த முஸ்தபா நம்பணும், சத்தியம் செஞ்சாலும் நம்ப மாட்டான், அப்ப சத்தியமான செய்யக்கூடாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், சொன்னோன்னு அப்படியா சரிங்க நீங்கள் சத்தியம் பண்ணிட்டல்ல நான் அப்படி நம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், சத்தியம் பண்ணி சொல்லணும். நீங்கள் சும்மா சொன்னவங்க நம்ப போகிறதில்ல, சத்தியம் பண்ணாலும் போய் சத்தியம் செய்வது நினைக்குவான். அப்படி ஆனால் சத்தியத்தை வீணாக்குறதுக்கு அர்த்தம், உங்கள் சத்தியத்தை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ வந்து டிஎன்டி ஜம்மன் உங்கள் கூட்ட செலவு வைக்கணும், பல கோடி கலவாண்டாங்கன்னு சொல்லி, இப்போ அவங்க அதுக்குரிய கொடுக்கணும் அப்படி செய்யணும், அல்லாமல் சத்தியமான அவங்க எடுக்கல அப்படின்றா நான் நம்ப போறேன், நம்புவேனா, நான் ஏத்துக்கிறேன் நீ சத்தியம் பண்ண போற, நான் குற்றச்சாட்டு சுமத்துறவன் வந்து நீங்க சத்தியம் பண்ணவனு அப்படியா, நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க சரிதான் அப்படின்னு ஏத்துக்கொண்டா தான் நீங்க சத்தியம் பண்ணி பிரச்சனை ஓகேலாம் இப்படின்னு நான் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், யமீனுக்க நீ சத்தியம் செய்வதாக இருந்தால் அலாமா யு சத்திக்குக அலைஹி சாயிபுக, நீ சொல்லுவதை உன் சகா மெய்ப்படுத்துவானே அதற்குத்தான் நீ சத்தியம் செய்யணும். நீ எப்ப சத்தியம் செய்யணும்னு கேட்டா எந்த சகாவிடத்தில எந்த தோழரிடத்தில நீ பேசுகிறாயோ அவர் வந்து நீ சொல்வதை நம்பணும், சும்மா சொன்னா நம்ப மாட்டேங்கிறான், சத்தியமா அல்லாமல் சத்தியமா இதாங்க நடந்துச்சுங்கிற நம்புவான், சத்தியம் பண்ணு, நீ சொல்வதே அவன் நம்புவான் என்றா சத்தியம் செய்யணும். நீ சத்தியம் பண்ணாலும் போட வேலை பார்த்து உன்னை பத்தி தெரியாதாங்கிறான், அவன்ட்டே போய் சத்தியம் பண்ற. அப்ப சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டா யாரிடத்தில் நம்ம சத்தியம் பண்ணுகிறோம்னு பார்க்கணும். சத்தியம் பண்ணினாலும் இவன் நம்ப போறது கிடையாது, அவனும் சத்தியம் பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணா நம்புவான் அப்ப நீங்க பண்ணணும். அப்ப சத்தியம் பண்றதுக்கு அளவுகள் என்னன்னு கேட்டா அலாமா எமீனுக்க அலாமா யு சத்திக்குக்க அழகி சாஹிபுக்க, நீ சத்தியம் செய்தல் என்பது எல்லாத்துக்கும் செஞ்சிடக்கூடாது. நீ யாரிடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறாயோ அந்த செய்தியை அவன் நம்ப மறுக்கிறான், நீ சத்தியம் செஞ்சு சொன்னால் நம்புவான், அப்ப நீ சத்தியம் செஞ்சு சொல்லலாம். நீ சத்தியம் செஞ்சு சொன்னாலும் உன்னை பத்தி அவனுக்கு நல்ல எண்ணமே இல்லை, நம்ப மாட்டான், அவங்ககிட்ட செய்யக்கூடாது. அப்ப சத்தியம் பண்றதுக்கு அளவுகள் என்ன, நீங்க சந்தேகப்படுற இடத்துலாம் சத்தியம் பண்ணாதீங்க, சந்தேகப்படுறவன்ட்டு சத்தியம் பண்ணுவாரு, சத்தியம் பண்ணா நீ அப்புறமே நீ மறுக்க கூடாது. சத்தியம் பண்ண அப்புறம் என்ன செய்யக்கூடாது, வாய மூடிக்கணும், சத்தியம் பண்ணிட்டோம்ல ஒத்துக்கிட்டே விடு அதோட, அதுக்கப்புறம் நான் சொன்னதான் சரின்னு நினை, அப்படித்தான் உலகத்தை நடந்து கொள்ளணும், என்ன இடத்துல சந்தேகத்தை கலப்பக்கூடாது. இப்படி இருக்கு அதான் எது, நான் அல்லாவை பயன்படுத்தணும், அல்லாஹ் வந்து கேள்வி கூத்தாக்கிடக்கூடாது. அல்லாவை நான் சத்தியம் பண்ணி சொன்னாலும் ஒருத்தன் ஏத்துக்கிற மாட்டான், அதுக்கு வேஸ்ட் தானே யூஸ் பண்ற, அல்லாஹுவை ஒரு நன்மைக்கு யூஸ் பண்ணணும், அல்லாவுடைய பெயரை அவனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும். நீ அல்லாமல் சத்தியம் கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான், அப்ப அல்லாவை நீ மிஸ்யூஸ் பண்றியா இல்லையா, அல்லாவுக்குன்னு உள்ள மரியாதை என்ன, அவன் பேரை சொன்ன பிறகு நீ மறுக்க கூடாது, அப்படி இடத்துல நீ செய்யணும். உன்னை நினைச்சு வச்சிருக்கிறான், நீ பொய்யாகத்தான் அல்லாவை இழுக்கிறேன்னு நினைக்கிறான், அவன் முன்னிலையில் போய் என்ன செய்யக்கூடாது,
அல்லாமல் சத்தியமா உண்மைங்கன்ற கூட சபையில இந்த சபையில மறுக்கும் போது அதை செய்யறாங்க நிறைய பேர். எந்த ஒரு சபையிலையுமே இந்த மாதிரி விசாரணை குற்றச்சாட்டுகள் வரும் பொழுதுலாம் அல்லாம குர்பானிய களவாண்டி அல்லாமல் சத்தியமா களவாங்களா சொன்னா நம்ப போறேனா? ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்புவேனா? அப்ப நான் நம்புற இடம் நான் நம்பினால்தான் நீங்க எனக்கு நீங்க சத்தியம் சொல்லணும். நீங்க நம்புனா தான் நான் உங்கள்கிட்ட சத்தியம் சொல்லணும். நானோ நீங்களோ ஒருத்தர் செய்யற சத்தியத்தை ஒருத்தர் நம்ப மாட்டோம் என்று இருந்தால் சும்மா சொல்லிட்டு நம்பினாப்போ நம்பாடி போ அவ்வளவுதான், நம்புனாப்போ நம்பாடி தொலைஞ்சு போ அப்படின்னு போயிடணுமே தவிர சத்தியம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்து இந்த சத்தியம் செய்யற சம்பந்தமா கொஞ்சம் முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா, நேர்ச்சையும் சத்தியமும் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அந்த புக்கில் முழுமையாக சத்தியத்தினுடைய எல்லா சட்டங்களும் நேர்ச்சையுடைய எல்லா சட்டங்களும் அதில் வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு, பார்த்துக்கிருங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் அதே மாதிரி கேள்வி தான் கேட்குறாரு, சவுதியிலேருந்து கேட்குறாரு. 9665 தான் சவுதி தான் நினைக்கிறான். சரி, நான் யாரிடமும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லவில்லை, ஆனால் சில தவறான செயல்களை நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், உன் மீது சத்தியம் செய்கிறேன், நீயே எனக்கு போதுமானவன் என்று அல்லாஹ்விடம் கூறுகிறேன். ஆனால் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து அந்த தவறை செய்கிறேன். இப்போது நான் செய்த சத்தியத்திற்கு பரிகாரம் உண்டா? கேள்வி வழங்குதா? என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நடந்ததுக்கு ஒரு சத்தியம் செய்யல, நான் அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்யறேன். எப்படி செய்யறேன்? யா அல்லாஹ், உன்மேல சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன். ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவராக இருக்கார். அவர் என்ன செய்யறாரு? இறைவா, நான் இதுவரைக்கும் புகைப்பிடித்துக் கொண்டு இருந்தேன், உன் மீது சத்தியம், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு செய்யறார். செஞ்சிட்டு சில நாட்கள் கழித்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரு புகைப்பிடிச்சிடுறார். இதுக்கு பரிகாரம் உண்டான்னு கேட்கிறார். கேள்வி என்னன்னு கேட்டா, நான் நாளைக்கு செய்யற விஷயமாக ஒன்றை செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டு சில நாட்கள் கழித்து மீறினால் அது குற்றம். அதுக்கு தான் பரிகாரமே. பரிகாரமே எதுக்கு தான்? சத்தியம் பண்ணிவிட்டு மீறுறோம் இல்லையா, அதுதான் பரிகாரம். மனிதனை பொறுத்தவரை நல்லா விளைங்கிறனு, அவன் எதை சத்தியம் செய்கிறானோ அதை 100% நிறைவேற்றுவான் என்று உறுதிமொழி கொடுக்க இயலுமா? முடியாது. அவன் ஒன்றை சொல்லுவான், அவனை மீறி செஞ்சிருவான். மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால், நம்ம அல்லாட்ட நம்மளை படைச்சான்ல, படைச்ச உடனேயே ஆழமுள்ள அருவாகல உயிர்களெல்லாம் வைத்து அல்லாஹ் வந்து நம்மகிட்ட சத்தியம் தானே வாங்கினான், அலசு ரப்பிக்கும்னு கேட்டான்ல, உங்களுக்கு இறைவன் இல்லையாண்டு, ஆமான்னு சொல்லிட்டு வந்தா நம்ம வழி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாவிடத்தில் நம்ம கொடுத்த சத்தியம் ஒரு இஸ்லாத்தை ஒருத்தன் தழுவுறான், தழுவும் போது என்ன சத்தியம் கொடுக்குறோம்? நீ தான் வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர யாரும் இல்லை, முகமது நபி தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லி தானே வர்றான், மீறத்தானே செய்கிறோம். நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களே, அதுல ஒரு சத்தியம் உறுதிமொழி இருக்க தானே செய்கிறது. முஸ்லீமா இருந்தால் என்ன செய்வேன்? நான் தொழுவேன், ஒன்பது பேர் தக்காத்து கொடுப்பேன், சீர்க்கு வைக்க மாட்டேன், நல்ல காரியங்களை செய்வேன், இல்லை அடங்கினதான் இஸ்லாம்ங்கிறது. அப்ப அதை செஞ்சு மீறத்தான் செய்வோம். அப்ப ஆதமலை இஸ்லாம் அவ்வளவு அல்ல தன் கையால் படைத்தானா இல்லையா, படைச்சு செய்யாதன்னு சொன்னானா இல்லையா, மீறினாரா இல்லையா? அப்ப நம்ம என்ன மாதிரி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் கேட்டா, நீங்கள் சாதாரணமா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அல்லாமல சத்தியமணி செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அதை காப்பாற்றுறதுக்கு பாடுபடணும். விஷயம் வேற. அப்படி பாடுபட்டாலும் ஒரு 100 சத்தியம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு 10 சத்தியத்தை செழிப்பு ஆயிரும், ஒரு 5 சத்தியம் செழிப்பு ஆயிரும். அல்லாமல சத்தியம் செஞ்சிட்டோமேங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் அடிபட்டு போயிடும், மறந்துடும், டக்குன்னு நினைச்சிருவோம். நம்முடைய மனோவீச்சை வந்து மேலோங்கி போய் அந்த தவறை செய்யக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் எல்லாமே உறுதிமொழி கொடுத்து விடுதான் அந்த அதுக்குதான் சத்திய சட்டமே வருது. சட்டமே எதுக்குன்னு கேட்டா, அல்லாமல சத்தியம் பண்ணி ஒன்றை செய்வதாக சொல்லிவிட்டு அதை மீறிவிட்டால் பரிகாரம்னு சொல்லப்படுது. அந்த பரிகாரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். எந்த மாதிரி விஷயத்துக்கு? அல்லாமல சத்தியம் பண்ணி ஒன்றை சொல்லிவிட்டு செய்யறது தான். அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப சத்தியம் பண்றோம்ல, அந்த சத்தியம் பண்றதுக்கு வந்து பரிகாரம் என்ன? குர்ஆன்ல இருக்குது 5வது அத்தியாயம் 89வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லாயு ஆகிதுக்கும் உள்ளாகு பில்லகவி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணான விஷயத்திற்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். வீணான விஷயம் என்னன்னு கேட்டா, உறுதி இல்லாம
சும்மா மேம்போக்கா என்ன செய்யறது, சட்டையை செஞ்சு விட்டுறது. அந்த மாதிரி விஷயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை பிடிக்க மாட்டான். பிளான் அதாவது என்னன்னு சில ஆளுக்கு வந்து சத்தியம்ன்ற மாதிரிலாம் நினைக்காம எதுக்குத்தான் உள்ளாகின்றுவாங்க. அப்படி பயிற்றுவித்த விதத்துல, அவங்க படித்த விதத்துல, சமூகத்தில் பழகின விதத்துல என்ன செய்வாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. எப்படி அல்லாஹ் மேல சத்தியமாகங்கிற விஷயத்தை சாதாரணமாக பயன்படுத்துவாங்க, பயன்படுத்துவாங்க சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தி, அதை சத்தியம்னு இல்லை அல்லாமல் சத்தியமா அடிப்பேன், அல்லாமல் சத்தியமா போன எதுக்குத்தான் உள்ளாய் உள்ளாய்ங்கிறது. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்களேன், இப்படி வந்து பிளான் பண்ணாம உள்ளாகி இந்த அல்லாஹ் மேல சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு மீனிங் இல்லாம ஒருத்தன் வந்து உளர்னான்னு வைங்க, அப்படி செஞ்சா அது அல்லாஹ் சத்தியம்னு எடுக்க மாட்டான், பிடிக்க மாட்டேங்கிறான். உள்ளாகிங்கிறத வந்து சும்மா பழக்க தோஷத்துல நீ சொல்லிவிட்டால், வாய் தவறி சொல்லிவிட்டால், லாயு ஆகியிருக்கும், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான், பில் லகுவி அய்மானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணான சத்தியத்திற்கு பிடிக்க மாட்டான். வேற எதுக்கு பிடிப்பான், விமா அக்கத்துமுள்ள அய்மான், உறுதி திட்டமிட்டு உறுதி செய்தீர்களே அந்த விஷயத்தில் சத்தியம் செஞ்சா தான் அல்ல உங்களை பிடிப்பான். எப்படி சும்மா பாரு சும்மா வாய் தவறி சொல்லிட்டீங்க எல்லாமே சத்தியம்ன்றீங்க, அதுக்கு நல்ல பிடிக்க மாட்டான். எப்படி பிடிக்கணும், அல்லாட்ட சத்தியம் செய்கிறோம், இது நிறைவேற்றணும், அறிஞ்சுதான் செய்கிறோம் அப்படின்னு மனசுல வைத்து கொண்டே ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம்ல, அதுக்கு அல்ல பிடிப்பான். அந்த அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஃபார்மாலிட்டியா வாய் தவறி சொல்றது பேருக்கு பேர் அல்லாஹ் பேரை பயன்படுத்தினாலும் அதுக்கு அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான், நீ சத்தியமே செய்யலன்னு விட்டுருவான். அல்ல சும்மா எதுக்கத்தான் எதுக்கத்தான் அல்ல உள்ளாங்கிறாங்க, இல்ல அதை வந்து அல்ல சத்தியத்து கணக்குல எடுத்துக்கொள்ள மாட்டான். வேற எதுக்கு பண்ணுவான்னு கேட்டா, சத்தியம்தான் செய்கிறோம் என்று விளங்கி உணர்ந்து செய்கிறீங்களே அதுக்கு அல்ல பிடிப்போம். அதை மீறினால்தான் கப்பாராவே நல்லா விளங்கிக்கணும். கப்பாரத்துகு அதுக்குரிய கப்பாரா என்னவென்று சொன்ன, கப்பாரான்னு சொன்னா வேண்டுமென்றே பிளான் பண்ணி செய்த ஒரு சத்தியத்தை நீங்கள் முறித்து விட்டால் அதுக்குரிய கப்பாரா வந்து இத்தாமு அசுரத்தி மசாக்கின், 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். ஒருத்தர் நீங்க என்ன சொல்றீங்களா, பரிகாரம் உண்டு, பரிகாரம் உண்டு நல்லா சொல்றான். 5வது அத்தியாயத்தில் 89 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். இப்போ கப்பாரத்துகு இத்தாமும் அசரத்தி மசாக்கின், 10 மிஸ்கின்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும். எந்த மாதிரி உணவுண்டு கேட்டால், மின் ஔசத்தி மாத்து தொழில் மூணு அகலிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவுகளில் நடுத்தரமானது. குடும்பத்தாருக்கு உணவு எப்படி வழங்குவோம், ஒரு நாளைக்கு பிரியாணி போடுவோம், ஒரு நாளைக்கு சாம்பார் சோறு போடுவோம், ஒரு நாளைக்கு மீன் நடுத்தர மீன் அப்படி உதாரணத்துக்கு. அப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு கொடுக்குற உணவுல வந்து முதல் தரமாக சில நாள் விசேஷ நாட்களில் முதல் தரமான உணவு கொடுப்பீங்க, சில நாட்கள் ரொம்ப அடுத்த ரொம்ப மற்ற ரகமான ஒரு தரத்தில் உள்ள உணவை கொடுப்பீங்க, அதிகமான நாட்களில் வந்து நடுத்தரமான உணவை கொடுப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற உணவில் ஆவரேஜாக எது நடுத்தரமான உணவோ அந்த தரத்தில் 10 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இது பரிகாரம். எந்த சத்தியத்தை செய்து நீங்கள் மீறிவிட்டாலும் சரி அந்த மாதிரி செய்யணும். அவு கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு உடை கொடுக்கணும். உடைனா என்ன, ஒரு செட்டு, ஒரு மேலாடை ஒரு கீழாடை. அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு சட்டை ஒரு பெண்டு கையில் இப்படி ஏதாவது ஒன்று, அல்லது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு புர்கா கூட கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அவ கிசுவத்துகும், அல்லது அவர்களுக்கு உரிய உடை 10 பேருக்கு கொடுக்கணும். அதாவது ஒன்று, சத்தியத்தை முறிச்சிட்டோம்னா 10 பேருக்கு சாப்பாடு, நடுத்தரமான சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து வராது. ரொம்ப ஏழை அவனே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறான், அவன் 10 பேர் கஞ்சி தான் கொடுப்பான். அவனுடைய சாப்பாடு என்ன சாப்பிட்றானோ அவங்க சக்திக்கு தான் நல்லா கடமையாக்கியிருக்கிறான். ஒரு 10 பேர் கொடுக்குற கஷ்டம் கிடையாது. இப்படிய ஹை லெவலில் உள்ளவனுடைய சாப்பாடு வேறையா இருக்குமா இல்லையா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம் நடுத்தரமா. அல்லது அவ தகரீர் ரக்கபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. இது இப்போ இல்லை, அதனால இப்போ செய்ய இயலாது, அதை விட்டுருவோம். இப்போ மல்லம் எஜிது அது இல்லை என்று சொன்னால், இப்போ செய்யாமல் சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். இவன் 4 பரிகாரம் எல்லாம் சொல்கிறான். 4 பரிகாரத்தில் அடிமையும் விடுதலை, அடிமையே இல்லாததுனால விடுதலை செய்தல் என்பதும் வராது. அப்போ என்னென்ன இருக்குது, 10 பேருக்கு சாப்பாடு, நடுத்தரமான சாப்பாடு, உடை, அது நடுத்தரமான ஒரு உடை, அதே மாதிரி வந்து 3 நாளைக்கு நோன்பு, ஏதாவது ஒன்று செய்யலாம். தாலிக்க கப்பாறுத்து ஐமானிக்கும், இதுதான் உங்கள் சத்தியங்களுக்கான பரிகாரம். இதா ஹலப்தும், நீங்கள் சத்தியம் செய்தீர்களே ஆனால் அதற்குரிய பரிகாரம் இதுதான். ஐமானக்கும், முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்தை பேணிக் கொள்ளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்தை பேணுங்க.
ஆனால் எதுக்கு இந்த கஃபாரால வச்சிருக்கிறான்னு கேட்டா, மனுஷன் பேண மாட்டான், எல்லாத்தையும் பேண மாட்டான், தெரியும் அவனுக்கு படைச்சவனுக்கு தெரியும். நம்ம அந்த மாதிரி எல்லாம் படைச்சிருக்கிறதுனால சத்தியமே பண்ணுனா கூட நம்ம அதை வந்து மீறிடுவோம், வேண்டுமென்று இல்லை, அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை மீறி அதை வந்து என்ன செஞ்சிருவோம், மீறி விடுவோம் என்ற காரணத்தினாலதான் முடிஞ்ச அளவுக்கு செய்யி, முடியலையா இந்த பரிகாரத்தை செய்யி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறதுனால உங்களை மாதிரி உள்ள ஆள்களுக்கு தான் அந்த பரிகாரம் என்ன செய்யுது, சொல்லப்படுது. அது போக இந்த மாதிரி இதுவான அடிக்கடி இந்த மாதிரி சத்தியம் பண்ற ஆட்களா இருக்குன்னு வைங்க அல்லாட்ட, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னீங்கன்னு வைங்க, இன்னும் உங்களுக்கு சத்தியம் டாபிக்கே வராது. என்ன செய்யணும்னு கேட்டா, இதா ஹலபர் ரஜுலு, ரசூல்லா சொல்றாங்க முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய சரியான ஹதீஸ் தான், இதா ஹலபர் ரஜுலு, ஒரு மனிதர் வந்து சத்தியம் செய்து இப்போ கால அப்படி சொல்லும் என்ன செய்யறாரு, இன்சா அல்லான்னு சேர்த்துக்கிட்டார். இப்படி சொல்லிட்டாரையானால் சத்தியத்தில் வராது. அல்லாட்ட சொல்லும் போது, இறைவா நீ நான் இன்சா அல்லா நான் என்ன செய்வேன், நான் வந்து இனிமே புகைப்பிடிக்க மாட்டேங்கிறான், இன்சா அல்லா நான் வந்து தகச்சத்தை இனிமே அதை தொழுவேன், அல்லா மேல சத்தியம்ங்கிறான். இந்த இன்சா அல்லான்னு போட்டான்னு சொன்னா, அல்லா மேல சத்தியம் நீங்க போட்டாலும் அது சத்தியம் இல்லை. ஏன், நீங்க அடிச்சு சொல்லலைல, இன்சா அல்லாதான் சொல்லியிருக்கிறிய, அல்லா நான்னா நீ நாலு நாள் அல்லான்னு போடும்போது நான் உறுதிமொழி செஞ்சு செய்யறது நல்லா பிடிக்கிறான். நீங்க அதை சொல்ல அப்படி சொல்லிட்டா, இதா ஹலபர் ரஜுல் ஃபகால இன்சா அல்லா, ஒருத்தன் சத்தியம் செய்யும்போது இன்சா அல்லான்னு சேர்த்துக்கிட்டானேயானால் ஃபஹுவ பில் கியார், அது அவனுக்கு இஷ்டம் இருக்கிறது. இன்சா பள்ளி அமளி வெறும்னா அப்படி செய்ய செயல்படுத்தட்டேன், ஓ இன்சா பள்ளி எத்தருக்கு இதுவே விட்டுட்டு போங்க, இது சத்தியத்தில் வராது. அப்படி அப்ப அல்லாட்ட மாதிரி அடிக்க நீங்க சத்தியம் செய்யறதா இருந்தால், இறைவா நீ நாடினால் நான் இப்படி செய்வேன், உண்மையில் சத்தியம் அப்படின்னு போட்டீங்கன்னு வைங்களேன், நீ நாடினால் அந்த வார்த்தையை சேர்த்த காரணத்தினால் நீங்கள் செய்தது சத்தியத்தில் வராது. நீ நாடினால் அந்த வார்த்தையை நீங்க போடல் என்று சொன்னா அது சத்தியமாகிவிடும், முறித்ததுக்கு கப்பாரா கொடுக்கும், நிறைவேற்றணும் இல்லாட்டி கப்பாரா கொடுக்கணும். இதை ஒன்று நினைக்கிறது முஸ்னது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்.